எல்லோருக்கும் வணக்கம். இன்று அதிமுக இருக்கிற சூழ்நிலையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் பல லட்சக்கணக்கான தொண்டர்களால் ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி அந்த வியர்வை நாளங்களால் ரத்த நாளங்களால் உருவாக்கப்பட்ட கோர்க்கப்பட்ட இந்த இயக்கம். அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரத்தத்தின் ரத்தங்களே. அப்படிப்பட்ட இந்த இயக்கம் அடிமட்ட தொண்டர்கள் மூலமாகவே தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் விதியும் அம்மா அவர்களின் விதியும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை தான் 2017 நான் வலியுறுத்தி வருகிறேன். இந்த கருத்துக்களை 2017 என்னுடைய கருத்துக்களை இவர்கள் ஏற்றிருந்தால் இன்றைக்கு அதிமுக இவ்வளவு பெரிய சிக்கலுக்கு ஆளாகி இருக்காது. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி விடுமோ, அதிமுக என்கிற கட்சி மீண்டும் முடக்கப்பட்டு விடுமோ என்பதை நோக்கி இந்த இயக்கம் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த சுயநலவாதிகளுக்கு இவர்களுக்கு என்ன பதவி, யார் முதலமைச்சராக வேண்டும், யார் பொதுச் செயலாளராக வேண்டும் என்கிற கவலை, அதற்காகத்தான் இவர்கள் போராடுகிறார்கள். ஆனால் அதிமுக தொண்டன் அதிமுக என்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் துவக்கப்பட்ட இயக்கம் வலிமையானதாக இருக்க வேண்டும், வெள்ளுகிற இயக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நாளைக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பை கொடுக்கும்? நிச்சயமா நடக்கிற பொதுக்குழுவை தடை செய்ய மாட்டார்கள். ஒருவேளை அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்படுகிற முடிவுகள் நீதிமன்றத்தின் ஆய்வுக்கு உட்பட்டது என்று சொல்லலாம், அல்லது சில நிபந்தனைகளை வேறு சில நிபந்தனைகளை விதிக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அந்த இடைக்கால பொதுச் செயலர் என்கிற அந்த கருத்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சசிகலா அவர்கள் இதையேதான் செஞ்சார். ஆனால் அன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்த்தார்கள். அதனுடைய விளைவு அவர் பதவி விலகி சிறை சென்று இன்றைக்கு அதிமுகவில் உறுப்பினர் ஆவதற்காக அல்லாடி கொண்டிருக்கிறார். இதே பாதையில் தான் எடப்பாடி பழனிசாமி பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாதை நிச்சயமாக பல மோசமான விளைவுகளை அவருக்கு உருவாக்கி கொடுக்கும். நல்ல பாடங்களை அவர் இதுல இருந்து கற்றுக்கொள்வார். நம்மை பொறுத்தவரை இந்த இயக்கம் வலிமையானதாக இருக்க வேண்டும் என்றும் ஆளுகிற இயக்கமாக இருக்க வேண்டும். திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் இரண்டு கூட்டணிகளையும் வெள்ளுகிற இயக்கமாக விளங்க வேண்டும். இதுதான் நம்முடைய கருத்து. இத வலியுறுத்தி வருகிற 16 சென்னையில நம்ம அந்த கூட்டம் நடத்துறோம். அது இதற்கு முன்பே எல்லோருக்கும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை இது போல நாளை பொதுக்குழுவில் நடக்கிற அந்த நிகழ்ச்சிகள் குறித்தும் 16 நடக்கிற அந்த கூட்டம் குறித்தும் நாளை மாலை 4 அளவுல சென்னையில பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுல சென்னை அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரால் கலந்து கொள்ள முடியுமோ அவர்கள் 3:30 நாளை பத்திரிகையாளர் மையம், அதாவது அரசினர் தோட்டம் அங்க இருக்கிற பத்திரிகையாளர் மையத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களையும் அங்க சொல்லலாம், கலந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்து 16 தொண்டர்கள் கூடி ஒரு முடிவெடுக்கிற ஒரு நிகழ்வை வந்து நாம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு இடையில நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கூட்டப்பட்டிருக்கிற அந்த கூட்டத்தின் முடிவுகள் என்ன என்பதையும் நம்ம பார்த்துட்டு நம்முடைய எதிர்கால நடவடிக்கைகளை அதிமுகவை வலிமைப்படுத்துகிற நடவடிக்கைகளை நோக்கி நம்ம பயணிப்போம். இவர்கள் என்பவர்கள் சுயநலவாதிகள். அவங்களுக்கு எங்க போனா ஆதாயம் கிடைக்கும், எங்க போனா பதவி கிடைக்கும், பணம் கிடைக்குமோ அதை நோக்கித்தான் அவர்கள் நகர்வார்கள். அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஊர்ல அவங்க கிளையில அவங்க பூத்துல அதிக ஓட்டு வாங்க வேண்டும் என்பதுலதான் அவர்கள் அக்கறை செலுத்துவார்கள். இதுதான் அதிமுக. இப்ப இதுல பாதகம் யாருக்கு சாதகம் யாருக்குன்னு கேட்டீங்க. பாதகம் என்பது அதிமுக என்கிற கட்சிக்கு அவருடைய தொண்டர்களுக்கு, சாதகம் என்பது திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு. தேர்ந்தெடுக்கிற உரிமையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவும் உங்ககிட்டத்தான் அடிப்படை தொண்டர்களிடத்தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப அடிப்படை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி என்கிற கருத்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வெளியில வந்துடும்.
அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா ஒவ்வொரு மாவட்டமா நம்ம அதை செய்யறோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்தின் மீது இருக்கிற விசுவாசத்துல கடுமையா உழைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இப்ப இரண்டு விதமாக, ஒன்று நம்ம பொறுத்த வரைக்கும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு 2016 டிசம்பர்ல இருந்து சொல்றதுதான், அடிப்படை தொண்டர்களால் மட்டும்தான் அதிமுகவின் அடுத்த தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது எந்த சூழ்நிலையிலையும் எந்த சமரசமும் அதுல இல்லை. அந்த கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கிறோம். ஒன்று, லட்சக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் ஒவ்வொரு அதிமுக வாக்காளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சென்றடைந்திருக்கு. எல்லோரும் சொல்வது ஒரே கருத்து தான், அடிப்படை தொண்டனால் தான் அதிமுக தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது, இதை வலியுறுத்தி. ஆனா என்னன்னா, இதை வந்து நம்ம வந்து களத்துக்கு கொண்டு போகணும். அந்த களத்துக்கு கொண்டு போறதுங்கிறது ஒவ்வொரு இடத்துல காமிச்சு அதிமுக தொண்டர்களை அழைத்து நம்ம அதை வந்து வெளி உலகத்துக்கு, பத்திரிகைகளுக்கு, ஊடகங்களுக்கு நம்ம அதை காட்டணும். அந்த அடிப்படையில வருகிற 16ஆம் தேதி, வருகிற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கோயம்பேடு பக்கத்துல இருக்கிற அந்த மண்டபம், ஒரு கல்யாண மண்டபத்துல நம்ம வந்து எல்லா தொகுதிகளிலிருந்தும் வர சொல்றோம். வர்றவங்களை குறைந்தபட்சம் எவ்வளவு பேரை, ஒன்னா மாவட்டத்துக்கு ஒருவர், இல்ல தொகுதிக்கு ஒருவர், எவ்வளவு பேர் பேச வைக்க முடியுமோ. இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்துற மாதிரி ஆளுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவங்க அவங்க கருத்துக்களை நம்ம வந்து கேட்கிறோம். அவர்களுக்கு உண்டான வாய்ப்புகள், பத்திரிகைகள், எல்லோருக்கும் வெளி உலகத்துக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க என்பது வந்து தெரியப்படுத்தணும். அடுத்து இந்த கூட்ட சம்பந்தமான 16ஆம் தேதி கூட்ட சம்பந்தமான இந்த அறிவிப்புகளை நாளை பத்திரிகையாளர் மன்றத்துல மாலை 4 மணிக்கு நடைபெறுகிற அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல வெளியிடுறோம். சென்னையும் அதை சுற்றி இருக்கிற பகுதியில இருக்கிறவங்க நாளைக்கு 1:30 மணிக்கு அந்த பிரஸ் கிளப் பத்திரிகையாளர் மன்றம், ஓமந்தூரார் அந்த இதுல இருக்கிற தோட்டத்துல இருக்கிற அந்த பத்திரிகையாளர் மன்றம் சென்னையில, அதாவது அந்த அரசினர் மருத்துவமனைக்கு பின்னாடி இருக்கும், அதுக்கு வந்து எல்லோரும் வந்துருங்க, சென்னை பகுதியில் இருக்கிறவங்க. அடுத்து 16ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு எல்லோரும் வந்து உங்க வருகையை பதிவு செய்யணும். வருகிற பொழுது, ஏன்னா சில நேரங்கள்ல அரசியல்ல எவ்வளவு பேர் அந்த இடத்துல தலைகள் ஆட்கள் கூடியிருக்கிறாங்க அப்படிங்கறத பலத்த நிரூபிப்பதா இருக்கும். அந்த வகையில் எல்லோரும் 16ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கணும். என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.